தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆகஸ்ட் 28ஆம் தேதி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதில் ஒருங்கிணைந்த நிலவியலாளர் சார்நிலை பணிகளுக்கான விண்ணப்பங்கள் வந்து கேட்டிருந்தாங்க. தகுதியுள்ள நபர்கள் வந்து அந்த காலி பணியிடங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நவம்பர் 20ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சென்னை டிஸ்ட்ரிக்டில் மட்டும் நடக்க போகிற இந்த ரிட்டன் எக்ஸாம் பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் நடக்கும். அதே மாதிரி சனிக்கிழமை பார்த்திங்கன்னா காலையிலையும் எக்ஸாம் இருக்குது, மதியமும் எக்ஸாம் இருக்குது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் மட்டும்தான் எக்ஸாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் ஓடிஆர் அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸுக்கு ஒரு 4 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நீங்கள் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெனில் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம் மார்னிங் 9:30 ஆரம்பிக்குதுன்னா அதுக்கப்புறம் யாருமே அலோவ் கிடையாது. அதே மாதிரி எக்ஸாம் முடியுது பார்த்திங்கன்னா 1:30 முடியும், அந்த டைமுக்கு முன்னாடி யாரும் போகணும்னு நினச்சாலும் போக முடியாது. அதே மாதிரி மதியம் பார்த்திங்கன்னா 2:30 ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் யாரையும் உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. முடியும் போது 5:30, அதுக்கு முன்னாடி யாரும் வெளியே போகணும் போக முடியாது. உங்கள் ஹால் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாம் சென்டர் லொக்கேஷன் வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் கொண்டு போகிற மொபைல் ஃபோனு, வாட்ச்சு, மற்ற எந்த எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸும் உள்ளே அலோடுக்கு இல்லை. அதனால் எக்ஸாம் சென்டர்லேயே ஒரு ரூம் வந்து ஒதுக்கியிருப்பாங்க கேண்டிடேட்ஸுக்குன்னு, அந்த ரூமில் தான் நீங்கள் வந்து கொடுத்துட்டு போகணும்.